ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளி வந்திருக்கிற படம் தான் கல்வன் ஸோ இந்த படத்தை பற்றினா ஒரு ஷார்ட் விதாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஹீரோ வந்து அனாதை ஸோ இவரோட பொழப்புக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சின்ன சின்னதாக திருடுகள் பண்ணிக்கிட்டு வந்து புழப்பை ஓடிக்கிட்டு இருக்கார் இவருக்கு ஹீரோயின் மேலே ஆசை வருது ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நர்சரிங் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க ஸோ ஹீரோயினுக்கு சுத்தமாக ஹீரோ பிடிக்கவே இல்லை ஸோ எப்படியாச்சும் ஹீரோயினை வந்து பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீரோயினுக்கு என்ன தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு யோ யோசித்து பார்க்குறாரு ஸோ அப்படி பார்க்கும்போது ஹீரோயினுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அனது இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசானவரை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அவங்க மேலே ரொம்ப அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்க ஹீரோயின் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் போயிட்டு அவரை வந்து தத்து அடாப்ட் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஹீரோயினும் ஹீரோவும் சேர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கதைன்னு சொல்லுவேன் ஏன்னால் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படம் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க நிறைய மிருகங்கள்லாம் காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க பட் இந்த படத்தை பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படத்தில் எந்த ஒரு குழந்தைங்களுக்கான செக்மெண்ட் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இப்போ மெச்சூர்டான பர்சன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது ஸோ மொத்தத்தில் ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான் ஒரு ஆவரேஜான ஒரு கதை தான் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவர் எப்படி திருடனானார் எப்படி வந்து அந்த வயசானவரை எப்படி வந்து ஒரு அடாப்ட் பண்ணார் அப்படிங்கிறதே ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க காமிச்சிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த அதுவே போகுது ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம பரத்ராஜா அவருடைய கேரக்டர் வந்து ஒரு எவால்வ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதுக்கு தான் அதுக்கப்புறமா தான் நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும் ஸோ ஒரு சில ட்விஸ்டெலாம் இந்த படத்தில் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்க முடியும் சூப்பராகவே இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த படம் ரொம்பவே அவரேஜான ஒரு படம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பாக வந்து ஜிவி பிரகாஷ் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு முடிவில் இருக்கார் போல இருக்குது ஏன்னா வாரம் வாரம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடுறாரு ஸோ அதே மாதிரி தான் போன வாரமும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த வாரமும் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ பார்ப்போம் மொதல் இந்த படம் பார்த்திங்க அப்படி ரொம்ப அவவரேஜான ஒரு படம் தான் ஸோ யாரெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள் ஸோ யாரெல்லாம் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் ரொம்ப ப்ரோக்க ப்ரோ அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இந்த ப இந்த படத்தை பற்றின கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ வேறு என்ன ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ